குறிப்பாக இந்த அரங்கம் ஒரு பல்வேறு வேறுபாடான புள்ளிகளை கொண்டதாக நான் எண்ணுகிறேன். விரிந்த அளவில் என்கிற ஒரு முதல் புள்ளியிலே நாங்கள் வேறுபடுகிறோம். விரிந்த அளவில் ஒரு இடதுசாரி அணி என்கிற அடிப்படையில் தோழர்கள் முன்வைக்கிற விரிந்த இடதுசாரி என்பது எத்தகைய தன்மை வாய்ந்தது என்பதை இங்கிருக்கிற தோழர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதுபோல நாங்கள் சொல்லுகிற இடதுசாரி அணி என்பது ஒரு நிலப்பரப்பை ஒரு வரையறுத்துக் கொண்டு செயல்படுகிற இயக்கம். அதற்கு அப்பாலும் எங்களால் செயல்பட முடியும், அப்பாலும் சிந்திக்க முடியும், அப்பாலும் ஒரு செய்திகளை ஒரு ஐக்கியத்தை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் நாங்கள் முன்வைக்கிற தேசிய இயக்கம். அந்த தேசிய இயக்கத்திற்கு மற்ற தேசிய இயக்கங்களோடான ஒரு ஐக்கியத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஐக்கியம் என்பது இடதுசாரி அணிகளோடு மட்டுமாக நாம் கட்ட முடியுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக ஒரு தேசிய இயக்கம் தனக்கான வலுவான கட்டமைப்பு உருவாக்குவதற்கு இடதுசாரி அணிகளும் மற்றும் பல தேசிய இனங்கள் விடுதலைக்காக போராடுகிற தேசிய இனங்களோடு இணைவது குறித்தான ஒரு பெரும் பார்வை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக இங்கிருக்கிற தோழர்கள் இடதுசாரி தோழர் சொன்னது போல காவி பாசிசம் மட்டுமல் நமக்கு எதிரானது என்ற ஒரு பொருள் சொல்லுகிற அந்த வடிவத்தில் மட்டுமில்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு எதிர்நிலை அரசியலும் இடதுசாரி அணியில் இடம்பெற்றிருக்கிறது. கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் எங்களுக்கு இந்திய பெருமுதலாளிகள் எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இந்திய பெருமுதலாளிகள் மட்டுமா என்கிற கேள்வி கடந்து பன்னாட்டினோடு மோதக்கூடிய ஒரு நிலையில் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஒரு தேசிய இயக்கம் தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டியிருக்கிறது. அந்த இடத்தில் நாம் இவர்களோடு இடதுசாரி அணி ஒற்றுமை என்கிற ஒரு அளவில் எப்படியான விரிந்த பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகளை சுட்டிக்காட்ட வேண்டாம் என்கிற அடிப்படையில் நாம் புதிய அணிகளை கட்டுவதற்கோ புதிய முயற்சி எடுப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான திறனாய்வுகளை முன்வைக்கப் போகிறோம் என்பதாகத்தான் இந்த அரங்கத்தை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்திய ஏகாதிபத்தியம், இந்திய பேரரசு, இங்கிருக்கிற பல்வேறு தேசிய இனங்களை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு ஆளுகைக்கு உட்பட்டு தன் அதிகார வெறிப்பசிக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமற்ற ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு விளிம்பங்களை பேசக்கூடிய ஒரு இனத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக நாங்கள் இங்கே பேசுகிறோம். நாங்கள் இந்த தேசத்தில் அடையாளமற்றவர்களாக இருக்கிறோம் என்பது முதல் அடிப்படை. நாங்கள் இங்கு புறக்கணிக்கப்படுகிறோம், இங்கு துரத்தடிக்கப்படுகிறோம், எங்களுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன என்கிற ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படையில் இந்த அரங்கில் பேசுகிறேன். எங்களுக்கான அடையாளங்கள் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. எங்களுடைய தேசம் தினம் தினம் இங்கு கொள்ளையடிக்கப்படுகின்றன. அதற்கு வடிவமாக இருப்பது ஒரு இந்திய பேரரசு, இந்தியா என்கிற ஒரு பிற கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு தன்னுடைய 70 ஆண்டுகால அரசியலில் ஒரு ஒட்டுமொத்தமாக சுருண்டுகிற ஒரு பெரும் அரசாக இருக்கிறது என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இடதுசாரிகள், இடதுசாரி அணி அமைய வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இந்த புள்ளியில் தேசியம் குறித்து, தேசியங்கள் சுரண்டப்படுவது குறித்தான தெளிவான பார்வையை முன்வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி இன்று வரை ஒரு விவாத அரங்காக, தர்க்க விவாதமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முல்லை பெரியார் பேசுகிறார்கள், இவர்கள் எப்போது பார்த்தாலும் காவிரி சிக்கலை பேசுகிறார்கள், இங்கு பாலாறு சிக்கலை பேசுகிறார்கள் என்பது ஏதோ ஒரு சிக்கலை, ஏதோ ஒருவனுக்கு வந்திருக்கிற நோயை பற்றி பேசுவது போல சொல்லுகிறார்கள். அது ஒரு தேசியத்தினுடைய அடிப்படை என்பதை கூட இடதுசாரி அணிகள் இந்த கட்டத்திலேயாவது புரிந்து கொள்ள வேண்டும். காவி பாசிசம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருப்பது என்றால் அதற்கு ஒற்றை புள்ளி அரசியல் இருக்கிறது. ஒற்றை அதிகாரம் என்கிற இந்தி என்கிற ஒரு அடையாளம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்திய அதிகார மைய வெறி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய மொழியாக இந்தியை கட்டாயப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை வெறி அரசியல். அதற்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இடதுசாரி அணி இருக்க வேண்டும். இந்திய நாடாளுமன்றத்தில் கூட
இந்தியை ஒரு தேசிய மொழியாக உருவாக்க வேண்டும் என்று அரசியலமைப்பில் எழுதி வைத்திருந்திருக்கிறார்கள். தேசத்தில் இந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி என்று சொல்கிறார்கள். அதற்கு மறுப்பாக இல்லை, இந்தியாவில் பல்வேறு தேசியங்கள் இருக்கின்றன, 22 மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று கோரியவர்கள் கூட இன்று வரை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த முனைப்பும் செய்யவில்லை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை ஒட்டுமொத்தமாக இணைக்க வேண்டும் என்கிற ஒரு மைய புள்ளியில் தான் காங்கிரஸ் இயக்கம் இருக்கிறது. இங்கிருக்கிற காவி பாசிசம் என்று சொல்லிய பாரதிய ஜனதாவும் இருக்கிறது. இப்போது பாரதிய ஜனதாவை நாம் எதிர்க்கிற புள்ளியில் மிகப்பெரிய அயோக்கியத்தனமான அரசியலை இந்திய அதிகார மையத்தை மிக வலுவாக கட்டமைத்திருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தை ஒரு புரட்சிகர இயக்கமாக மாற்றுகிற செயல்பாடு இருக்கிறதா இல்லையா? இதே இந்தியாவில் இடதுசாரி அணிகளின் நடுவிலே நாம் பேசும்போது காங்கிரஸ் என்ன புரட்சிகர இயக்கமா? இந்தியாவினுடைய அனைத்து சிக்கலுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு முன்னணி இயக்கமாது? அவர்களுடைய அணியில் இங்கிருக்கிற அணிகள் இணைகிறதா இல்லையா? அதை குறித்தான மறுவாய்வை இந்த தேர்தலில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய இடமாக இது அமைய வேண்டும். வெறும் ஒற்றை காவி பாசிசம் என்று ஒரு புள்ளியில் இணைந்து வெளியேறுவதல்ல இது. காங்கிரஸ் இயக்கம் என்கிற மிக அயோக்கியத்தனமான வெறி பிடித்த இந்தி வெறி பிடித்த கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் கூட அவர் என்ன முடிவெடுத்தார்கள்? இங்கிருக்கிற இடஒதுக்கீடு சிக்கலில் கூட அவர்கள் 10% மேற்பட்ட உட்பட்ட வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியாக பின்தொகைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் வேறுபாடு இல்லை. இன்னொரு கட்சி இடதுசாரி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள்? வெளிப்படையான விவாதங்கள் இருக்கிறதா? அந்த விவாத புள்ளிகளை ஒரு மார்க்சிய லெனினிய மாவோவிய பாதை சொல்லுகிற நாங்கள் சொல்லுகிறோம், தமிழரசன் அரசியலை முன்வைத்து தமிழரசன் பாதை சரி என்று எண்ணுகிற நாங்கள் சொல்லுகிறோம். அப்படியான ஒரு அரசியலை முன்வைக்கிறனா இந்த வெளிப்படையான தன்மைகளில் நாம் பேசுவதற்கு பழக வேண்டும். எனின் சொல்லுவார், அனைத்தையும் மேசையில் வை, மேசையில் வைத்து பேசு, வெளிப்படையாக பேசு. அந்த பார்வை இருக்கிறதா இங்கு? இங்கு மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறது, கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கூட நாம் கடந்த கால தவறுகளை இடதுசாரிகள் கோட்டை விட்டிருக்கிறார்கள், இடதுசாரிகள் தன்னுடைய பங்கை இடமாறி விட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்து பேசுவதற்கான ஒரு பெரும் தளத்தை உருவாக்குவதற்கு யார் புள்ளியவா யார் மையமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு தேசிய விடுதலை பேசுகிற நாங்கள், ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய ஒரு தேசிய இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக பேசுகிறோம். இந்த விஷயங்களை பேசக்கூடிய இடமாக இது மாற வேண்டும். அதுதான் உண்மையான இடதுசாரி அணியாக இருக்க வேண்டும். அதுதான் இடதுசாரி அணி என்கிற ஒரு புள்ளியில் இணைய முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இங்கு இருக்கிற அதிகார மையங்கள் அதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுப்பதில்லை. இங்கு மீத்தேன் மிகப்பெரிய அளவில் கொள்ளையெடுப்பதற்கு யார்? வேதாந்த நிறுவனம் தானே. இங்கு இருக்கிற ஸ்டெர்லைட் நிறுவனம், கூடாங்கல் நிறுவனம், அனைத்து நிறுவனம் ஒரு தேசத்திலிருந்து திட்டமிட்டு இங்கு திரிக்கப்படுகிறது. யார் கேட்டார்கள்? இங்கிருக்கிற ஒரு தேசத்தின் மீது இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் திட்டமிட்டு இந்த தேசத்தை அழித்து வைக்க வேண்டும் என்கிற கங்கணம் பெற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த இடத்தில் நாம் என்ன பணியாற்றுகிறோம் என்கிற அரசியல் நமக்கு வேண்டும். அதுதான் இடதுசாரி அதனுடைய ஒரு மைய புள்ளியாக இருக்க முடியும். இடதுசாரி என்று சொன்னது போல பிரெஞ்சு புரட்சி நடந்த வலதுசாரி பக்கம் வலது பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மதகுருமார்களும் அரசினுடைய சார்பாளர்களும் இடது பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் புரட்சியினுடைய ஆதரவோடு இருந்தவர்களாம் இடதுசாரி. அப்படி இல்லை, அது அது அந்த இடத்துல அதற்காக இடதுசாரி அணி அல்ல. அது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்தியாவில் புரட்சி நடைபெறவில்லை, ஆர்எஸ்எஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தோன்றிய காலம், இந்திய பொதுமை கட்சி தோன்றிய காலம் ஒரே காலம். ஆனால் தொடக்கத்தில் அவர்கள் வெற்றி பெற்று மேலோங்கியிருந்த இடதுசாரிகள் இப்போது தேய்ந்து கட்டெரும்பாக மாறிக்கிறார்கள் இல்லையா? ஏன் அதற்கான காரணம் என்ன? அதற்கான உண்மை காரணம் என்ன? வெளிப்படையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படையான திறனாய்வுகளை பேச வேண்டும். எங்கு தொடங்கியதோ ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்கு தொடங்கியதோ இன்று ஒரு மிகப்பெரிய இயக்கமாக, தன்னந்தனி இயக்கமாக, ஒரு பெரு ஆழமாக இருந்திருக்கிறது. ஆனால் இடதுசாரிகள் முதல் தேர்தலில் எதிர்கட்சியாக அமரும் இடத்தில் இருந்த இடதுசாரிகள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக பேசுகிற இடமாக இடதுசாரி இயக்கங்கள், இடதுசாரி அணி என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நாம் வெளிப்படையாக விவாதத்துக்கு வர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாடாளுமன்றத்தில் இருந்து என்ன வெற்றி பெற முடியுங்களா? தனித்திருந்து வெற்றி பெற முடியுமா? ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? மணலை கந்தசாமி சிறையிலிருந்து வெற்றி பெறுகிறார், அது வாய்ப்பு இருந்தது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரோட மாறுபட்ட கருத்து இருக்கலாம், 1978 வெற்றி தேர்தல் சிறை குறித்து வெற்றி பெறுகிறார். அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தது, அந்த கோட்பாடுகளில் நம்பிக்கை இருந்தது, அந்த கோட்பாடுகளுக்கு அவர் உண்மையானவராக போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலம் மாறி இருக்கிறது, இடதுசாரிகள் தன்னுடைய பங்கை இடர்விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதற்கு இங்கிருக்கிற தேசிய இனங்களுடைய பார்வை, தேசிய இனங்கள் தன்னுடைய இறையாண்மைக்காக போராடுகிற போது இந்த இடதுசாரி இயக்கங்கள், இந்திய பொதுடைமை இயக்கங்கள் என்ன பணியாற்றுகிறது என்ற கேள்வியை நாம் முன்வைக்கிறோம். அப்படியான ஒரு முன்வைப்பு தான் இந்த உண்மையான ஒரு இடதுசாரி அணியாக அமைய முடியும். இங்கிருக்கிற தேசிய இனங்கள் ஒன்றிணைப்பதற்கான
இங்கு இருக்கிற ஒடுக்குண்ட பல்வேறு தேசங்களை ஒருங்கிணைப்பதற்கான, இங்கு பல்வேறு மொழி பேசும் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஐக்கியப்படுத்துவதற்கான ஒரு புதிய அரசியலமைப்பை, புதிய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும். இங்கிருக்கிற அரசியலமைப்பு அல்ல, இது முற்றிலும் தமிழர்களுக்கு எதிரானது, இங்கு இருக்கிற தேசங்களுக்கு எதிரானது என்பதை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறோம். இங்கு இருக்கிற அரசியலமைப்பு, இங்கு உருவாக்கிய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் முழுக்க முழுக்க தேசங்களுக்கு எதிரானவர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்கிறார்களா? இங்கு இல்லை, ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லை, அரசியலமைப்பிலே ஜனநாயகத்தன்மை இல்லை. அப்படி ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு அரசியலமைப்பில் நாம் எப்படி அங்கம் பெற முடியும்? முடியாது என்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை சொல்லுகிறோம். ஒரு ஐக்கியம் வேண்டும். அந்த ஐக்கியம் என்பது பல்வேறு தேசியங்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில், இந்த நாட்டில் பல்வேறு தேசியங்களை ஒருங்கிணைத்து ஒரு இடதுசாரி அணியை அமைவதற்கு ஒவ்வொரு இனமும், ஒவ்வொரு இனத்தினுடைய அடையாளமும் இங்கு பேணப்பட வேண்டும் என்கிற ஒரு உண்மையான மார்க்சியலினிய அடிப்படையில், மாவோவிய வழியில் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை போக்குகளை உருவாக்குவதற்கான ஒரு தளமாக மாற வேண்டும். அதுதான் உண்மையானதாக இருக்க முடியும். இல்லை இல்லை, இதெல்லாம் இல்லை என்று மீண்டும் பழைய கதைக்கு நாம் செல்ல முடியாது. இங்கு இருந்தால், லெனின் இருந்தால் இந்த நாட்டில் என்ன புரட்சி நடத்துவார் என்பதை நாம் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாவோ இந்த தேசத்தில் பிறந்திருந்தார், என்ன மாதிரியான விடுதலை போராட்டம் முன்னெடுத்திருப்பார் என்பதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கு அவர்கள் நடத்தினார்கள், இங்கு நடத்தினது அல்ல. இந்தியாவில் தேசியங்களுடைய விடுதலை காலம், தேசியங்கள் தனக்கான அடையாளங்களை மீட்பதற்கான ஒரு விடுதலை வேட்கையோடு கிளம்புகிற ஒரு இடமாக மாறி இருக்கிறது. அது இந்திய பேரரசுக்கு எதிராக, இந்திய அதிகாரமயத்துக்கு எதிராக, இந்திய நாடாளுமன்றத்துக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சியை உருவாக்குவதற்கு தேசியங்களுடைய ஐக்கியம்தான் ஒரு இடதுசாரி அணியாக அமைவதற்கு வாய்ப்பெடுக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சி மட்டும் தமிழ் தேச விடுதலையை பேசுகிற அனைவருமே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு ஐக்கிய முன்னணி வேண்டும், அது இடது முன்னணியாக வேண்டும், அது இந்திய பாராளுமன்றவாதத்தையும், இந்திய அதிகாரமயத்தையும், இந்திய பேரரசையும் வீழ்த்துவதாக அமைய வேண்டும் என்பதுதான் அடிப்படை கருத்தாக. நாம் மார்க்சிய லெனின அடிப்படையில் உண்மையான லெனினவாதியாக இருந்தால், உண்மையான ஸ்டாலினவாதியாக இருந்தால் இதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அந்த வகையில் இந்த தமிழ் தேசத்தில் ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய குரலாக சொல்கிறோம். ஐக்கிய முன்னணி என்பது இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசியங்களுக்குமான ஒரு ஒற்றுமையை, ஒரு ஐக்கியத்தை கட்டுவதற்கான மார்க்சிய லெனினிய வழியில் நாம் முன்னெடுத்து செல்வோம். அதற்கான களமாக, திறந்த வெளியாக, அனைத்து செய்திகளும் மேசையில் வைத்து பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம். அந்த வகையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்த தோழர்களுக்கு நன்றி, வந்திருந்த தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.